நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவின் தலைமையை ஏற்கும் கட்சியுடன் மட்டுமே கூட்டணி என கூறியுள்ள முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளரங்கில் பேசிய பேச்சுக்கெல்லாம் விளக்கம் அளிக்க முடியாது என மறுபடி கொடுத்துள்ளார். அதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த ஜெயக்குமார், ஒற்றை தலைமை வேண்டும் என்பதுதான் அதிமுக தொண்டர்களின் விருப்பம் எனவும், கழக சட்ட விதிகளின்படி தேர்தல் நடைபெற உள்ளது எனவும் கூறினார். பொது செயலாளர் தேர்தலுக்கு போதிய காலக்கெடு அளிக்கப்பட்டுள்ளதாகவும், அவசர கதியில் நடத்தவில்லை எனவும் கூறிய ஜெயக்குமார், பாஜக தலைவர் அண்ணாமலை கட்சி தொண்டர்களை உத்வேகப்படுத்தும் வகையில் உள்ளரங்கத்தில் பேசிய கருத்துகளுக்கு விளக்கமளிக்க முடியாது என தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை அதிமுக தலைமையை ஏற்றுக்கொண்டுள்ள கட்சிகளுடன்தான் கூட்டணி என கூறிய ஜெயக்குமார், தேர்தல் களத்தில் அதிமுக என்பது எஞ்சின் எனவும், மற்ற கட்சிகள் எல்லாம் பெட்டிகள் எனவும் விமர்சித்துள்ளார்.